ஆடுகளுக்கு மிகச்சிறந்த தீவனத்தில் இந்த தக்க பூண்டு ஒன்றுங்க விதச்சு நாற்பது நாற்பத்தஞ்சி நாளில் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் கொட்டில் மலை வளர்த்துறவங்களாக இருந்ததுன்னா அது அப்படியே கி இருந்து ஒரு ஒரு அடி விட்டு அறுத்து போடலாங்க குச்சியிலிருந்து எல்லாமே சாப்பிட்டோம் அல்லது மேச்சல் முறை வளர்த்துறவங்களாக இருந்தாலும் சரி தினமும் ஒரு அரை மணி நேரம் விட்டால் போதுங்க நல்லா குட்டி சைனிங்காக கொழு கொழுன்னு சூப்பராக வருமுங்க தாயாடல் கொடுத்தீங்கனாலும் சரி அதில் பால் நல்லா இருக்குங்க இதுக்கு விதை பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு முப்பத்தஞ்சிலிருந்து ஒரு நாற்பது கிலோ தேவைப்படுங்க இது பசுந்தால் உரம்னு சொல்லுவாங்க இது விதைச்சதுலேருந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சி நாளில் மடக்கி உழவு செஞ்சோம்னா மண்ணுக்கு அருமையான உரங்க அடுத்த பயிர்கள் நல்லா வருமுங்க வேலி மசால் மல்பெரி மாதிரியே இதுலேயும் சத்துக்கள் அதிகங்க இளங்குட்டிகள் இதை விரும்பி சாப்பிடும் கோஃபோர் கோஃபை சூப்பர் நேப்பியர் மாதிரி அறுக்க இது தலையாதுங்க ஒரு நாலு அல்லது அஞ்சு கட்டை வரைக்கும் தான் அதை அறுக்க முடியும் அதுக்கு மேலே கட்டைகள் பட்டு போயிடுங்க அப்புறம் மறுபடியும் நம்ம பயிர் செய்யணும் நாலு கட்டைகளுக்கு ஒருக்கா அழிச்சிட்டு திரும்ப பயிர் பண்ணாலும் அதுக்குண்டான பெனிஃபிட் இருக்குங்க ஆடு வளர்க்குறவங்க இதை ஒரு டைம் பயிர் பண்ணி கொடுத்து பாருங்க இதனுடைய ரிசல்ட்டு உங்களுக்கே நல்லா தெரியும் ஓகே நண்பர்களே நல்ல தகவலுடன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி